சிவாஜி சாலையில் நடைபெற்ற இருசக்கர வாகனத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் முதலுதவி செய்த வீடியோ வைரலாகி வருகின்றது. ராஜாஜி சாலையில் உள்ள சென்னை துறைமுக நுழைவாயிலின் அருகே இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து கிடந்தனர். அச்சாலை வழியாக காரில் சென்ற அமைச்சர் ஜெயக்குமார் விபத்தை பார்த்ததும் காரிலிருந்து இறங்கி ஓடி வந்து இளைஞர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். அவர்களுக்கு முதலுதவி அளித்த ஜெயக்குமார் தனது சொந்த பணத்தை கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விபத்தை பார்த்ததும் பலரும் தயங்கி நின்ற வேளையில் அமைச்சர் ஜெயக்குமார் இறங்கி வந்து அடிப்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்களையும் தூக்கி சாலையின் ஓரம் அமர வைத்து முதலுதவி அளித்து உடனடியாக அருகில் இருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்து விபத்தின் காரணம் மற்றும் விபத்திற்கு உள்ளானவர்களின் வீடுகளுக்கு தகவல் கொடுக்குமாறு அறிவுறுத்தினார் அமைச்சர் ஜெயக்குமார். இச்செயல் பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று வருகின்றது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.